என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை பிறந்து வாழ்ந்தவன். எங்கள் அப்பா பேர் ஷேக் அகமது, எங்கள் அம்மா பேர் ஆமினா. நான் ரெண்டாவது மகனாக என் குடும்பத்தில் பிறந்தேன். சிறு வயது முதற்கொண்டு சன்மார்க்க நெறியில் நான் வளர்க்கப்பட்டேன். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அப்பா அம்மாவை கீழ்ப்படியணும் சொல்கிற சில சன்மார்க்க நெறியில் வளர்க்கப்பட்டவன். நானும் ரொம்ப நல்ல பையன்தான் நினச்சி கொண்டிருந்தேன். எனக்கு வந்து 8th class படிக்கும்போது எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு படிக்க சொன்னாங்க. நான் வீட்டுக்கு கொண்டு போனேன். வீட்டு போய் படிக்க ஆரம்பித்தேன். அதில் எப்படி இருந்தது எனக்கு வந்து என்னென்னா, ஆப்ரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இது ஹிஸ்ட்ரி கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு, ஆப்ரகாம் ஈசாக்கே பெற்றான், ஈசாக்கு யாக்கோபு பெற்றான், யாக்கோபு யூதாம் சகோதரன் பெற்றான், எங்கே பார்த்தாலும் பெற்றான் வந்துருந்துச்சு. இவ்வளோ போர் அடிக்கிற புக்கு கொடுத்து நம்ம படிக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் மூடி வச்சுட்டேன். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கு பிறகு நான் அங்கே சில இடத்துலலாம் பார்க்கும்போது தெருக்களில் நின்று சில பேர் இயேசுதான் உண்மையான கடவுள் சொல்லி பேசிட்டு இருப்பாங்களுக்கு வந்து அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் உங்கள் நாட்டை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப அதாவது வைராக்கியத்தோடு வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு நான் துவா பண்ணேன். என்னென்னா அல்லா தயவு செய்து நான் பைபிள் படிக்கிறேன்ல, பைபிளில் இருக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடித்து உதவி செய்யுங்களா அப்படின்னு ஒரு சின்சியர் ஹார்ட்டோட துவாவோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் அந்த புதிய ஏற்பாடு படிப்பேன். படிக்கிறதுனை காட்டிலும் ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து ஏன்னா அதில் இருக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிக்கணுமே அதுக்காக வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மணிக்கணக்காக படிச்சுக்கிறது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு இங்கே படிக்கக்கூடாது பைபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னுடைய உறவினர்களெல்லாம் வந்து இதை படிக்கக்கூடாது, நீ படித்தா கெட்டு போவ அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கேட்டதுக்கு பைபிள் வந்து திருத்தி எழுதிட்டுருக்காங்க. யார் திருத்தி எழுதினாங்க, இல்லை திருத்தி எழுதிட்டுருக்குறாங்க, எப்போ திருத்தி எழுதினாங்க, இல்லை திருத்தி எழுதிட்டுருக்குறாங்க, எந்த பக்கத்தை திருத்தி எழுதினாங்க, திருத்தி எழுதிட்டுருக்குறாங்க, எந்த காலத்தை திருத்தி எழுதினாங்க, திருத்தி எழுதிட்டுருக்குறாங்க, எது கேட்டாலும் திருத்தி எழுதிட்டுருக்குறாங்க சொல்ல தவிர மற்றபடி ஒரு கிளியராகவே இல்லை உங்களுக்கு வந்து. சரி, திருத்தி எழுதப்பட்டது என்பது ஒரு கான்செப்டாக வச்சுருந்தாங்க உங்களுக்கு அது. நான் அப்புறம் பிறகு யோசனை இதுக்கு இன்னொரு முறை இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஜெபம் பண்ணேன். நான் அல்லாஹ் தயவுசெய்து நான் படிக்கிற இந்த பைபிளில் எனக்கு நல்லது எதுவுமே வேண்டாம்லாம், எனக்கு தப்பு மாத்திரம் சொல்லிக் கொடுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கட்டுப்பாடோடு படிக்க ஆரம்பித்தேன். இப்படி படிக்க ஆரம்பிப்போது ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் படிச்சுட்டு இருந்தேன். நான் அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். நான் +1 +2 நான் சொல்கிற காரியம் இப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு அப்துல் காதர் ஒரு நல்ல பையன். நான் சொல்கிறேன் ரொம்ப நல்ல பையன் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து எல்லாருமே, ஸ்கூல்லேயும் சரி என்னுடைய குடும்பத்துலேயும் நல்ல பையன் சொல்லுவாங்க. ஆனால் வேதாகம் படித்த பிறகு தான், இந்த பைபிள் படித்த பிறகு தெரிஞ்சு எனக்கு எனக்குள்ளே இவ்வளோ தவறு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெய்ய ஆரம்பிச்சது உங்களுக்கு வந்து. ஏன்னா அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் ஆள் இருக்காருன்னு சொல்லி தெரியும் தவிர அவங்க வந்து கிறிஸ்துவன் கடவுள், ஒரு மனுஷனை கடவுளாக கும்பிட்றாங்க அப்படின்னு தான் நான் நினச்சி கொண்டிருந்தேன். அப்படி தான் எனக்கு போதிச்சாங்க உங்களுக்கு வந்து, அவர் மனிதர் தான்னு சொல்லிட்டு நானும் அவர் மனிதர் தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வேதாகமம் படித்த பிறகு தான் அதில் இருக்கிற சத்தியங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். எந்த வேதாகமத்தை தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று படித்தேனோ அந்த வேதம், அந்த வேத வசனங்கள் எனக்குள்ளே இருக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிச்சு. இருக்கிற 2 வருஷம் நான் படித்தேன். 2வது இறுதியில் எனக்கு தெரியாமல் எனக்குள்ளே ஒரு பெரிய மனமாற்றம் வந்தது. கடவுள் என்னை தொட்டார், என்னை மாற்றினார், என் வாழ்க்கையை மாறியது. எங்கள் வாழ்க்கை மாறின பிறகு நிறைய பிரச்சனை வந்துச்சு எங்களுக்கு வந்து. இதுக்கு தான் வந்து உங்களை பைபிள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னது. ஆனாலும் நான் மனம் மாறின பிறகு கூட நான் வாழ்ந்த தெரு வந்து பேர் மசூதி தெரு. அந்த பள்ளி வாசலுக்கு தான் நான் போனேன் தொழுகை செய்வேன். வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் உங்க குடும்பத்தில் வந்து திரும்பி வரும்போது எனக்கு துவா பண்ணி தான் நான் வந்து படுக்கைக்கு போகணும், துவா பண்ணி தான் வந்து காலையில் எழுந்திருக்கணும் வந்து. அது போல் குரான் ஓத சொல்லுவாங்களுக்கு வந்து. ரம்ஜான் நாட்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயதுலேருந்தே நான் நின்று ரோஸா இருந்திருக்கிறேன், நோன்பு இருந்திருக்கிறேன். இப்படி தான் என்னோடய வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தோடு நான் வாழலை உங்களுக்கு வந்து. இதோ உலகத்தில் பிறந்துட்டேன், அதுக்காக வாழ்ந்துட்டு கொண்டு இருந்தேன். ஆனால் பைபிள் படித்த பிறகு தான் அதில் இருக்கிற சில சத்தியங்களை பார்க்கும்போது இயேசுவை போல ஒருவர் நபர் உலகத்தில் வாழ்ந்ததே கிடையாது, இது வரைக்கும் வாழலை, இனிமேலும் வாழ முடியாது. ஏன்னா அவர் தான் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஒரு உலகத்தில் ஒருவர் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து தான். இப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்முடைய பாவத்தில் நம்ம தூக்கி எடுக்க முடியும்னு சொல்கிற ஒரு காரியத்துக்கு வர்றதுக்கே எனக்கு வந்து ஏறக்குறைய அது மோதன நியர் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து. வந்த பிறகு கூட நான் கம்பல்சரியாக என்னை வந்து
மஸ்ஜித் கண்பான நான் மஸ்ஜித் போவேன் தொழுவேன் வருவேன் நான் வந்து எனக்கு நான் ஒரு ஃபேமிலியில் இருந்தபடினாலே எந்த ஒரு காரியத்தையும் ஃப்ரீடமாக பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது என்னோடய வாழ்க்கையில் நான் காலேஜுக்கு நான் போனேன். உங்களுக்கு வந்து என்னுடைய காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் சார் ராஜாராமன் லெக்சரர் இருந்தார். அவரை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு பிராமண குடும்பத்துலேருந்து ஆண்டவரை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். ஆகவே என்னுடைய மனமாறுதலை போல் அவருடைய மனமாறுதல் அப்படினால என்னுடைய காலேஜ் லெக்சரரும் நானும் ரொம்ப ஒரு நண்பர்களாக மாறிட்டோம். அதுக்கு பிறகு அவர் தான் முதல் முதலாக என்னை அறிமுகப்படுத்தினார் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சர்ச்னு சொல்லிட்டு. அந்த சர்ச் தான் போக ஆரம்பித்தேன். நமக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் எது இதெல்லாம் வந்து ஆசையாக இருந்ததோ அந்த ஆசைகளெல்லாம் தானாக விலகி போக ஆரம்பித்து விட்டது. எனக்காக வாழ்ந்து கொண்டிருந்த அப்துல் காதர் ஆகிய என்னை இயேசு மாற்றினார். என்னுடைய விருப்பங்களை மாற்றினார், என்னோடய வாஞ்சைகளை மாற்றினார், என்னோடய வாழ்க்கையை தலைக்கீழாக மாறியது. உங்களுக்கு வந்து பிறருக்காக நான் வாழ ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நல்ல பையன் வெளிவிருக்கம் சொல்லிச்சு. ஆனால் பைபிள் படித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ளே இவ்வளோ தவறு சொல்லிட்டு இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தார். உனக்கு வந்து அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனை வந்துச்சு. என் குடும்பத்தில் ப்ராப்ளம் வந்துச்சு. எனக்கு அன்பாக இருந்தேன். என்னோடய அப்பா ரொம்ப அன்பாக இருப்பார். உனக்கு வந்து அவர் வந்து எங்களுக்கு முற்றிலுமாக விரோதியாக மாறிட்டார். உனக்கு வந்து என்னுடைய அம்மா எங்களுக்கு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் வெற்றியின் மத்தியில் கூட எனக்கு வந்து பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய வஹிதா பேர் என்னுடைய அக்கா பேர் வஹிதா. நான் மனம் மாறின பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்கா கூட என்ன மாதிரி மனம் மாறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். அது ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து. நானும் என்னுடைய அக்காவாகிய வஹிதாவும் இரண்டு பேரும் இப்படி மனம் மாறி ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்லுகிறோம். ஆண்டவர் வந்து இது ஒரு பெரிய வழி தந்திருக்கிறார். இதுக்கு பிறகு நான் கல்லூரிக்கு போனேன், படித்தேன். திடீரென்று என்னுடைய தகப்பனார் இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு ரொம்ப வைராக்கியத்தினால சம்பளத்தை அப்படியே நிறுத்திட்டார். இனிமேல் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ நான் உண்மையிலே நான் வந்து ஆண்டர்கிட்ட இப்படியாக நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன். கடவுளே, நீ உண்மையான கடவுளாக இருந்தால் என்னை நீங்கள் காப்பாற்றணும் சொல்லிட்டு. அதே போல் என்னுடைய தேவையை நான் வந்து ஊராள்கிட்ட கூட நான் சொன்னதே கிடையாது. நான் சொல்கிறது 1980 வருஷம் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணேன், ஜபம் பண்ணேன். இந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார். இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். நான் படித்து முடிக்கிறதுக்கும் எனக்கு சில நண்பர்கள் உதவி செய்தாங்க. நான் யார்கிட்ட சொல்லலை, அவங்களே உதவி செய்தாங்க. எல்லாவற்றையும் கடவுள் நேர்த்தியாய் நடத்தி வந்தார். நான் படித்த முடித்த அன்றே எனக்கு வேலை கிடைக்கும்படி உதவி செய்தார். மறுநாளிலே நான் போயிட்டு வேலைக்கு செய்தேன். நல்ல சம்பளத்தை கொடுத்தவங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு வந்து நான் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். கெல்வினேட்டர் அப்படின்னு கம்பெனியில் வந்து 12 இயர்ஸ் நான் வேலை செய்தேன். எனக்கு வந்து அதுக்கு பிறகு 3 இயர்ஸ் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு கொண்டிருந்தேன். உங்களுக்கு வந்து இப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் இருந்து. அது இல்லாமல் எனக்கு கடவுளுடைய அந்த பணியில் ரொம்ப ஈடுபாடு இருந்தபடினால எப்படியாவது ஆண்டவருக்கு என்னுடைய முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி யோசித்தேன். உங்களுக்கு வந்து அதன்படி நான் வந்து என்னோடய வாழ்க்கையை முழுசாக ஒப்பு கொடுத்து அவர் நடத்தின பிரகாரமாகவே நான் செய்து கொண்டு வருகிறேன். கடவுள் என்னை மட்டும் வழி நடத்தியிருக்கிறாரு. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என்னுடைய பிஸ்னஸ்ஸை ஆசீர்வதிச்சார். உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொண்டார். எனக்கு எதிர்ப்புகள் அநேகம் இருந்தாலும் கடவுளுடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்குது. எனவே இம்மட்டும் நடத்தின தெய்வன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார். நன்றி.